உங்கள் தொழிலை எங்கள் சேனலில் விளம்பரம் செய்ய கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும். அழைக்க வேண்டிய எண் 7825852585. பண பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த தன ஆகர்ஷண பெட்டியின் விலை 2500 மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜஸ். மேலும் நம்மளுடைய சேனல்ல இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 நாட்கள் மட்டுமே நடக்கும், அக்டோபர் 7, 8, 9. இந்த ஆஃபர்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேஷ் பிரைஸை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த தன ஆகர்ஷண பெட்டியை வாங்கி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த கான்டெஸ்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய முதல் 20 நபர்களுக்கு நம்மளுடைய சேனல் சைட்ல இருந்து ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்கப்படும். மேலும் இந்த கான்டெஸ்டோட வின்னர் யாரு அப்படின்றத வருகின்ற பௌர்ணமி அதாவது அக்டோபர் 9 குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்போம். ரிசல்ட் சொல்லிட்டு லைவா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்கப்படும். நீங்களும் இந்த 10,000 ரூபாயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 பல் பூண்டு இருந்தால் போதும், நினைத்தவரை எவரையும் வசியம் செய்யலாம். நமக்கு பிடித்தவர்களை எளிமையாக வசியம் செய்ய ஒரு சூப்பரான தாந்திரிகம் தான் இது. இந்த தாந்திரிகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தாந்திரிகத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு தான். சமையலுக்கு அன்றாட நாம் இந்த பூண்டை பயன்படுத்தியிருப்போம். இந்த பூண்டில் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய சக்திகள் இருக்குது. ஏதாவது ஒரு நபருக்கு காரிய தடைகள் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ஒரு பல் பூண்டை அவங்களுடைய சட்டை பாக்கெட்ல வைத்து கொண்டு போனாலே போதும். காரணம் என்ன அப்படின்னா, பூண்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது, அதே நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளெழுத்துக்கூடிய சக்தி இருக்குது. ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்திற்காக போறீங்க அப்படின்னா போகும்போது ஒரு பல் பூண்டை உங்களுடைய சட்டை பாக்கெட்ல போட்டு கொண்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க செல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். வீட்டுக்கு வரும்போது வர வழியில இந்த பூண்டை நீங்க தூக்கி போட்டுடணும். இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். இப்ப நாம வெறும் பூண்டை வைத்து எப்படி நாம நினைத்தவரை வசியம் செய்யலாம் அப்படின்றத பாத்துருவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நகமே படாம 3 பல் பூண்டுகளை நீங்க தோல் உரித்து எடுத்துக்கணும். உரித்த அந்த பூண்டுல எந்த ஒரு நகை கீறல்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதே நேரத்துல ஃப்ரெஷ்ஷா அந்த நேரத்துல தான் நீங்க பூண்டை தோல் உரிக்கணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ரெட் கலர் பென். அடுத்ததா நீங்க யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய போட்டோ, ஒரே ஒரு பாக்ஸ், இதுதான் உங்களுக்கு தேவை. இது நீங்க செய்யக்கூடிய கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையாக இருக்கணும். சனிக்கிழமையில தான் இது தொடங்கணும். சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து 7 நாட்கள் இதை நீங்க செய்யணும். 7 நாட்கள் அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய டைமிங் பாத்தீங்க அப்படின்னா இரவு 8-12 மணிக்குள்ள இது நீங்க முடிச்சிடணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கீழே தரையில நீங்க உட்காரும் போது கீழே ஏதாவது ஒரு ஒயிட் கலர் வேஸ்டியோ ஒயிட் கலர் துணியோ போட்டு அதன் மேல நீங்க உட்காரணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்த் ஃபேசிங்ல தான் நீங்க உட்காரணும். அடுத்ததா உங்களுடைய லெஃப்ட் கையில அதாவது இடது கை உள்ளங்கையில நீங்க எந்த நபரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பெயரை எழுதி கொண்டு அந்த 3 பல் பூண்டை இறுக்கமாக உங்களுடைய உள்ளங்கையில பிடிச்சுக்கணும். மறுமுனையில இன்னொரு கையில பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது 108 மல்லிகை பூக்களோ 108 மணிகளோ பயன்படுத்திக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மந்திரத்தை உச்சரிக்க போறோம். அந்த மந்திரத்துக்கு எண்ணிக்கைக்காக நீங்க இதை நீங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 108 மணிகள், 108 பூக்கள். இப்போ அந்த நபர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நபரை எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த நபருடைய பெயரை நீங்கள் சொல்லணும். இப்போ சப்போஸ் ஒரு நபருடைய பெயர் ராஜ்குமார் அப்படின்னா அவரை எப்பவுமே ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா ராஜா அப்படின்ற நேமை வச்சு இது நீங்கள் பண்ணணும். இது மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ராஜா வசி வசி,
ராஜா வசி வசி அப்படின்னு 108 முறை நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய லெப்ட் கையில இருக்கக்கூடிய பூண்டுகளை நீங்க இறுக்கமாக பிடித்து கொண்டு இருக்கணும். இந்த பூஜை எல்லாமே இந்த மந்திரத்தை எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 பல் பூண்டை ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சிடணும். போட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணணும். அந்த பூண்டோடவே சேர்த்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க போட்டுடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் மறுபடியும் புதிய பூண்டுகளை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க போட்டுடணும். ஒவ்வொரு நாளும் புது புது பூண்டை நீங்க 3 பூண்டா நீங்க போடணும். லாஸ்ட் நாள் 7வது நாள் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மறுநாளோ இல்ல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பூண்டுகளை வெளியில எடுத்து ஓடும் தண்ணீர்ல நீங்க விட்டுடணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எந்த நபரை நினைத்து இந்த காரியத்தை பண்ணீங்களோ அந்த நபர் உங்களிடமே வந்து பேசுவாங்க, அவங்களே வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய டைம்ல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து செய்யணும், இடைவெளி விட்டு எல்லாம் செய்யக்கூடாது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 நாட்களும் எந்த நபருக்காக நீங்க பண்றீங்களோ அந்த நபர்கிட்ட நீங்க பேசக்கூடாது, மேலும் அந்த நபரை போய் பார்க்கவும் கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.